அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டார் போலீஸ் அகாடமி, நம்பர் ஒன் போலீஸ் அகாடமி இன் தமிழ்நாடு. டெய்லி கண்டவர்ஸ் ஃபார் TNUSRB, TNPSC, SSC, RRB அண்ட் பேங்கிங். ஸோ இன்றைய நடப்பு நிகழ்வுகளை பார்க்கலாம். நம்ம பார்க்க போகிறது நேஷனல் நியூஸ் தான். ஸோ ஃபஸ்ட் நியூஸ்க்குள்ளே போகலாம். மகாராஷ்டிர மாநில புனே நகரில் வரும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி நடைபெறும் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடிக்கு லோகமானிய திலகர் தேசிய விருது வழங்கி கௌரவிக்கப்பட உள்ளது. ஸோ இதுவும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறோம், எந்த மாநிலத்தில் வந்து இந்த ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்றதும் அவருக்கு என்ன அவார்ட் கொடுக்குறாங்க அப்படின்றதும் நீங்கள் உங்களுக்கு தெரியணும். லோகமானிய திலகர் தேசிய விருது. இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ரீசெண்டாக இவருக்கு கொடுத்த பட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா, எஜிப்தில் தி ஆர்டர் ஆஃப் தி நைல் அப்படின்ற அந்த விருது வந்து எஜிப்த் கவர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறோம். நெக்ஸ்ட் நியூஸ், இந்திய கடற்படையின் P-75, அதாவது Project 75 அப்படின்னு சொல்லுவாங்க, பிராக்கெட்ல இருக்கிறது 1 என்ற நீர்மூழ்கி கப்பல் கொள்முதல் திட்டத்தின் ஒப்பந்தத்தை கூட்டாக எடுக்கும் வகையில் இந்தியாவின் லார்சன் அண்ட் டுப்ரோ நிறுவனம் ஸ்பெயினின் நீர்மூழ்கி கப்பல் கட்டுமான நிறுவனமான நவண்டியாவுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை திங்கட்கிழமை மேற்கொண்டுள்ளது அப்படின்றதுதான். இதுல வந்து நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, LNT அந்த நிறுவனம் கூட எந்த நிறுவனம் வந்து சைன் பண்றாங்க அப்படின்னு பாத்துக்கோங்க, நவண்டியா அப்படின்ற அந்த ஆர்கனைசேஷன் தான். ஸோ எதுக்குன்னா, சப்மரைன்ஸ்க்காக. இது எந்த ப்ராஜெக்டுக்கு கீழே வருது அப்படின்னா, Project 75. ஸோ இது மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் நியூஸ். ஸோ ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் போகலாம் விளையாட்டு செய்திகளில். கனடா ஓப்பன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷ்யா சென் சாம்பியன் பட்டம் வென்றார் அப்படின்றது தான். ஸோ இவங்க எந்த ஸ்போர்ட்ஸ்ன்னு மட்டும் பார்த்துக்கோங்க, லக்ஷ்யா சென் பேட்மிண்டன், அவ்வளோதான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ்க்குள்ளே போகலாம். அயர்லாந்தில் நடைபெற்ற இளையோர் உலக வில்வித்தை சாம்பியன்ஷிப்பில் இந்தியாவின் பாத் சலுங்கே ரீகவ் ஆடவர் தனிநபர் பிரிவில் தங்கப்பதக்கம் வென்றார். இப்போட்டியில் அந்த பிரிவில் சாம்பியனான முதல் இந்தியர் என்ற பெருமையும் அவர் பெற்றார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் இந்தியன் அப்படின்றதுதான் இந்த வேர்டு முக்கியம். ஸோ இது வந்து உங்களுக்கு GK-ல அப்படியே வந்து கேட்கலாம், இல்லைனா வந்து CA-லும் உங்களுக்கு இந்த க்வெஸ்சன் வரலாம், சரிங்களா? ஸோ யாருன்னு பார்த்து வச்சுக்கோங்க. அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா பார்த் சலுன்கே ரீகவ் அப்படின்றவர் தான். இவர் வந்து கோல்டு வின் பண்ணியிருக்காரு, ஆர்ச்சரியில் வின் பண்ணியிருக்காரு, அவ்வளோதான். ஒரே லைன்லேயே நீங்கள் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் நியூஸ்க்குள்ளே போகலாம். உலக பாரா துப்பாக்கி சுடுதல் போட்டியில் B4 கலப்பு 50 மீட்டர் பிஸ்டல் SH-1 பிரிவில் இந்தியாவின் ருத்ராங்ஷ் கந்தேல்வால் புதிய உலக சாதனையுடன் தங்கம் வென்றார் அப்படின்றது தான். ஸோ அதுவும் இப்போ நம்ம பார்த்ததும் அதே மாதிரி தான். இவங்க ஷூட்டிங்கு 50 மீட்டர் பிஸ்டில் அவரோட பேர் வந்து பார்த்திங்கன்னா ருத்ராங்ஷ் கந்தேல்வால், அவ்வளோதான். ஸோ இது மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் நியூஸ்க்குள்ளே போகலாம். குரோஷியாவில் நடைபெற்ற சூப்பர் யுனைட் சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் டி குகேஷ் 5ஆம் இடமும் விஸ்வநாதன் ஆனந்த் 7ஆம் இடமும் பிடித்தனர் அப்படின்றது தான். டி குகேஷ் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம நியூஸில் பார்த்துருப்போம், இவரும் ஒரு கிராண்ட் மாஸ்டர் தான், செஸ்ஸில் வந்து கிராண்ட் மாஸ்டர் பட்டம் வந்து வென்றிருக்காரு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் செஸ் ஒலிம்பியாடில் ஸோ ரெண்டு பேருமே, அதாவது விஸ்வநாதன் ஆனந்த் அவரும் டி குகேஷ் அவங்களும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் வந்து அரவுண்ட் அவருக்கு 22 அந்த ஏஜ் தான் இருக்கும். ஸோ இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு க்வெஷ்சன்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு க்வெஷ்சனுக்குள்ளே போகலாம். CBI சிறப்பு இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா அஜய் பட்னாகர். ஸோ இந்த CBI வந்து உங்களுக்கு 1963 வந்திருக்கும். இந்த CBI வந்ததுக்கு அப்புறம் தான் CVC அப்படின்ற அந்த அமைப்பு வந்திருக்கும், சரிங்களா? 1964 அதுக்கப்புறம் தான் வந்திருக்கும் CBC. ஸோ இந்த ரெண்டு கமிட்டிக்கும் வந்து யார் ரெக்கமெண்டேஷன் கொடுத்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா, அது சந்தானம் கமிட்டி. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான நியூஸ் உங்களுக்கு பாலிட்டியில். ஒன்று CBI கேட்கலாம், இல்லைனா CVC கேட்கலாம். அப்படி இல்லைனா CVCயோட அந்த பதவிக்காலம் வந்து எவ்வளோ வருஷம் இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க, 4 இயர்ஸ். அப்படி இல்லைனா வந்து 70 இயர்ஸ், சரிங்களா? அதாவது 4 வருஷம் வரையும் தான் பதவியில் இருக்க முடியும். அப்படி இல்லைன்னா அவங்களோட வயசு காரணமாக 70 வயசு வரைக்கும் தான் அவங்க இருக்க முடியும். ஸோ இதுவும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். தேசிய சிக்கல் செல் இரத்த சோகை ஒழிப்பு பணி 2047 எந்த மாநிலத்தில் தொடங்கப்படும்? ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா பீகார். இந்த சிக்கல் செல் அனிமியா அப்படின்றது ஒரு ஜெனட்டிக் டிசீஸ் தான். ஸோ இதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதுக்காக வந்து மிஷன் வந்து அமைக்க போகிறாங்க 2047. நம்ம அதுக்குள்ளே வந்து நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்றது தான். ஸோ இது வந்து எந்த மாநிலத்தில் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா பீகார். ஸோ இந்த நியூஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ நம்ம வந்து சிக்கல் செல் அனிமியா டே அந்த அவேர்னஸ் வந்து கொடுக்கணுன்றதுக்காக ஒரு டேவே வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ இது டேட் வந்து தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.
இதை நம் இந்த இந்த நியூஸ் வந்து அந்த டே வந்து நம்ம அடிக்கடி நியூஸில் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் நியூஸ், சமீபத்திய ஃபிஃபா உலக தரவரிசையில் இந்தியாவின் தேசிய ஆண்கள் கால்பந்து அணியின் தரவரிசை என்ன? ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 100வது. நெக்ஸ்ட் நியூஸ், எந்த இந்திய வங்கி சமீபத்தில் உலகின் 4வது மிக மதிப்புமிக்க வங்கியாக மாறியுள்ளது? ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா HDFC. நெக்ஸ்ட் நியூஸ், பசுமை ஹைட்ரஜன் பற்றிய சர்வதேச மாநாடு எந்த இந்திய நகரத்தில் நடைபெற உள்ளது? ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா நியூடெல்லி. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் தான் ஆப்வியஸாக கேட்குறாங்கன்னா கண்டிப்பாக வந்து கேபிட்டலில் தான் நடத்துவாங்க, ஸோ நியூடெல்லி. நெக்ஸ்ட் நியூஸ், இங்கிலாந்து இந்தியா விருதுகளில் எந்த குத்துச்சண்டை சாம்பியன் குளோபல் இந்தியன் ஜகானகர் அறிவிக்கப்பட்டார்? ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா மேரிகோம். ஸோ இந்த நியூஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, பார்த்துக்கோங்க. குளோபல் இந்தியன் ஐக்கானாக வந்து யார் இருக்காங்கன்னா மேரிகோம் தான் இருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ், சரக்கு மற்றும் சேவை வரி தினம் எந்த தேதியில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா July 1. ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு எக்கனாமிக் கொஸ்டின், ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நெக்ஸ்ட் நியூஸ், காக்ரபார் அணுமின் திட்டம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா குஜராத். ஸோ இது வந்து காக்ரபார் அப்படின்றது அட்டாமிக் பவர் ப்ராஜெக்ட் அப்படின்றது உங்களுக்கு ஞாபகம் வரணும். அந்த காக்ரபார் அப்படின்றது எந்த மாநிலம் அப்படின்னா குஜராத். ஸோ இது வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். இது உங்களுக்கு ஜியாகிரஃபியில் வரலாம், அப்படி இல்லைனா வந்து தமிழ்நாடு அதில் வந்து கேட்கலாம். நெக்ஸ்ட் நியூஸ், சமீபத்தில் செய்திகளில் காணப்பட்ட ஹரிந்தர் சந்து எந்த விளையாட்டை சேர்ந்தவர்? ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்குவாஷ். ஸோ ரீசெண்டாக உங்களுக்கே தெரியும் ஸ்குவாஷ் வந்து 12 இயர்ஸ்க்கு அப்புறம் இங்கே வந்து நடக்குது. அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுவும் எங்கே நடந்துச்சுன்னா சென்னையில் தான் நடந்துச்சு. ஸோ இது வந்து உங்களுக்கு முக்கியமாக தெரியணும். நெக்ஸ்ட் நியூஸ், உலக முதலீட்டு அறிக்கையை வெளியிடும் அமைப்பு எது? அதாவது வேர்ல்டு இன்வெஸ்ட்மெண்ட் ரிப்போர்ட்டை வந்து யார் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து UNCTAD. ஸோ நம்ம ரீசெண்டாக கூட பார்த்துருப்போம் எனர்ஜி டிரான்சிஷன் இண்டெக்ஸை வந்து யார் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு. அதுக்கு ஆன்சர் வந்து வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம். ஸோ நம்ம ஒன்ஸ் அகெயின் பார்த்ததை வந்து ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ளே பண்ணும். ஸோ நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு எப்போல்லாம் ஸ்கிப் பண்ணுறீங்களோ உங்களோட மார்க் வந்து நீங்கள் பின்னாடி போகுது அப்படின்றதான் நீங்கள் மீன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். தேங்க்யூ.